புண்ணி நதி குடகு நாட்டிலேயே பிறந்து வளர்ந்தவை கன்னிப்பருவம் கடந்ததுமே தன்னோட மணாளன் கிட்ட போகணும்னு ஆசைப்பட்டா காடும் மேடும் கடந்து பாறைகளையும் பள்ளங்களையும் தாண்டிக்கிட்டு வேகமாக போனான் காதலனை அணைச்சிக்கிறதுக்கு ரெண்டு கரங்கள் வந்துச்சு ஆனால் ஆர்வ மிகுதிக்கு அந்த ரெண்டு கரங்கள்லாம் பத்தலை அவளோட ஆசை கரங்கள் பத்து இருபது நூறு அப்படின்னு வளர்ந்துச்சு எல்லாத்தையும் நீட்டிக்கிட்டு அவளோட போனான் இந்த மாதிரி போன மணப்பெண்ணுக்கு சோழ நாட்டு செவிலி தாய்மார் அப்படி ஒரு அலங்காரம் பண்ணாங்களாம் அழகான பச்சை புடவைகளை உடுத்துனாங்களாம் வண்ண மலர்களை சூட்டுனாங்களா பரிமள சுகந்தங்களையெல்லாம் தூவினாங்களாம் ரெண்டு கரையிலையும் வளர்ந்து இருந்த புண்ணை மரங்கள் அப்புறம் கடம்ப மரங்கள் இவது எல்லாமே ரத்தின பூக்களை வாரி சொரிஞ்சதாம் பொன்னி நதி மேலே இந்த அருமையை எப்படி வர்ணிக்கிறது தேவர்கள் பொழியிற பூ மாதிரி இதுக்கு இணையாகுமா என்ன